எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ கழுகுமலையில் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து கழுகாசலமூர்த்தி கோயில் எடுத்த தெப்பக்குளம். இது நந்தியோட வாய் பாருங்களேன், வெளியில் உள்ள தண்ணி எல்லாம் இந்த நந்தி வாய் வழியாக இந்த தெப்பக்குளத்தில் விழும்படியாக அந்த காலத்தில் அரசர்கள் இந்த தெப்பக்குளத்தை நிர்மாணம் செஞ்சுருக்காங்க. எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போது முந்தியெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தெப்பக்குளத்தில் இருந்து தான் ஊர் மக்கள் எல்லோரும் தண்ணி எடுத்துகிட்டு போய் தங்கள் வீட்டில் வச்சு புழங்குவாங்க. இப்போ வந்து டேப்லாம் வந்துருச்சு, சீவில பெரிய தண்ணி, அந்த தண்ணி இந்த தண்ணிலாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் இந்த தெப்பக்குளம் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்திருக்கு. 2-3 அடி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நந்தி வாயிலேருந்து தண்ணி விழுந்து தெப்பக்குளம் நிறைஞ்சி 20 அடி வரைக்கும் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. தண்ணி ரொம்புறது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இப்போ நிறையா மழை பெஞ்சதுனால தெப்பக்குளம் ஃபுல்லாக தண்ணி ரொம்பி இருக்குது. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா பாபாய்.